வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்ய போகிறோம். காலிஃப்ளவரை புதுசு புதுசாக நல்லா நறுக்கிடுங்க. ஒரு கிணத்துல நல்லா தண்ணி விட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டுடுங்க. கொஞ்சம் சூடான தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதை வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு இது கூடவே காலிஃப்ளவரையும் போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் அப்புறமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இதை ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு போட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி போகிறதுக்கு மெல்ல மெல்ல பினஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பினஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து இது ரொம்ப நல்லா வரும். பினஞ்சி வச்ச மாவை கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி ரெஸ்ட் விடணும். ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாவை நல்லா பினஞ்சிட்டு நம்ம உருண்டையாக கொஞ்சம் மாவை எடுத்து அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி சூருக்கு போய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து 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 அப்படியே உருண்டை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணி கொஞ்சம் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக தான் வரும். நல்லா திரட்டிட்டு நெய்விட்டு தவாவில் எல்லா பக்கமும் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒரே ஈவனாக நல்லா வெந்து வரும். நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இது பார்க்க ஒரு சின்ன பரோட்டா மாதிரி இருக்கும். அழகாக இதை நீங்கள் தயிர் இல்லை குருமா வச்சு சாப்பிடலாம். ஸ்டே ஹெல்த்தி, குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.